படத்துக்கு அப்புறம் தல அஜித்தோட மார்க்கெட் கடகடன்னு ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, இப்போ விடாமுயற்சி படத்துக்காக லைகா ப்ரொடக்ஷன்ஸ் 105 கோடி கொடுத்திருக்காங்க. கடந்த மே மாசமே அஜித்தோட 62வது படத்தோட அப்டேட் வந்துருச்சு. அதனால சீக்கிரமே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அஜித்தோட பைக் டூர், லைகாவோட பொருளாதார நெருக்கடி அப்படின்னு பல காரணங்களால இப்போ வரைக்கும் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. ஆனா இப்போ ஒரு புது அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, அக்டோபர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஜனவரியில கம்ப்ளீட் ஆகி மே மாசம் அஜித்தோட பிறந்தநாளுக்கு ரிலீஸ் பண்ண லைகா நிறுவனம் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம டைரக்டர் மகிழ் திருமேனி ஸ்கிரீன் பிளே செதுக்கிற வேலையில தீவிரம் காட்டுறதோட படத்தோட டெக்னீஷியன்ஸை சூஸ் பண்றதுலயும் தீவிரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காராம். ராக் ஸ்டார் அனிருத்தும் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். விடாமுயற்சி ஷூட்டிங் ஃபுல்லா துபாயில நடக்க போறதாவும் அஜித்க்கு துபாயில வீடு இருக்கிறதால அவர் அங்கேயே ஸ்டே பண்ணி ஷூட்டிங்ல கலந்து பாருன்னு சொல்றாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் விடாமுயற்சி படத்தை கைவிட போறதா தகவல் பரவிட்டு இருந்த நிலையில லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோங்கிறதுல விடாமுயற்சி டீம் உறுதியா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அஜித் தன்னோட விடாமுயற்சி படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா சுமார் 12 மாசம், அதாவது ஒரு வருஷம் பிரேக் எடுத்து வேர்ல்ட் டூர் போயிட்டு தான் அடுத்த படத்துல இறங்குவாராம்.